ஹே கைஸ், ஸோ நம்ம இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா பாண்ட் செட்டப் அப்புறம் அதோட ஃபில்டர் செட்டப் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஏன் ஷாப்புக்கு வரவங்களும் சரி, வீடியோஸ் பார்க்குறவங்களும் சரி, நிறையா பேர் க்வெஸ்சன்ஸ் கேட்டுகிட்டே இருக்காங்க. இந்த பாண்ட் செட்டப் எப்படி பண்ணீங்க, இந்த ஃபில்டர் எப்படி செட்டப் பண்ணீங்க, எப்படி தண்ணி கிறிஸ்டல் கிளியராக மெயின்டைன் பண்ணுறீங்க, என்னென்ன போட்டிருக்கீங்கன்னு சொல்லி நிறையா க்வெஸ்சன்ஸ். ஸோ அது கிளாரிட்டி தர மாதிரி தான் இந்த வீடியோ நான் மேக் பண்ணியிருக்கேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து என்னோடய கஸ்டமர் வீட்டில் பில்ட் பண்ண பாண்ட் பற்றி தான். ஸோ அந்த பாண்ட் எப்படி செய்கிறோம், அதே மாதிரி வந்து அதுக்கு ஃபில்ட்ரேஷன் எப்படி வைக்கிறோம், ஸோ தண்ணி கிறிஸ்டல் கிளியராக வைக்கிறதுலாம் ஒரு பெரிய ஒன்றும் பெரிய மேஜிக் ஒன்றும் கிடையாது. ஸோ ரொம்பவுமே ஈஸியான ஸ்டெப்ஸ் தான். ஸோ ஃபஸ்ட்டு இவரோட வீட்டில் பார்த்தீங்கன்னா நாங்கள் ரிங் செட்டப் பண்ணுறதுக்கு முன்னாடி நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து இவரோட தரையை வந்து ஈவன் ஆக்கிக்கிட்டோம், அதாவது ஃப்ளாட். ஸோ தர சமமாக இல்லாட்டி இந்த பாண்ட் வந்து உடையிறதுக்கு வந்து நிறைய வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பாண்ட் செட்டப் செய்கிறவங்க எப்போவுமே வந்து அண்டர் கிரவுண்ட் பாண்ட் வந்து ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸாக வைக்காதீங்க. முடிஞ்ச அளவுக்கு வந்து கிரவுண்டுக்கு மேலே பில்டு பண்ணுறது தான் வந்து ரொம்பவுமே ஈஸி. அதே மாதிரி மெயின்டெனன்ஸ் ஈஸி, ப்ளஸ் லீக்கேஜ் செக் பண்ணுறதுலாம் ரொம்ப ஈஸி. அண்டர் கிரவுண்ட் பாண்ட் செட்டப் பண்ணும்போது நிறையா கஷ்டங்கள் நீங்கள் ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டே ஒரு பாண்ட் பில்டப் பண்ணி ஃபிஷ் வளர்த்தணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா சின்னதாக எப்பவுமே கிரவுண்டுக்கு மேலே ஏம் பண்ணுங்கள். அப்போ தான் அதுவும் வந்து கொஞ்சம் காஸ்ட் வைஸும் கம்மியாக இருக்கும், மெயின்டெனன்ஸ் வைஸும் ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஃபஸ்ட்டு வந்து இந்த ஓட்டையெல்லாம் வந்து ஜல்லிக்கல்லாம் போட்டு அடைச்சிட்டு அதை வந்து தரையை சமமாக்கிறதுக்கு சிமெண்ட்லாம் போட்டு நல்லா க்ளோஸ் பண்ணிட்டோம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என்னோடய ரிங் செட்டப் பார்த்தீங்கன்னா எடுத்து செட்டப் பண்ணி அதை வாட்டர் ப்ரூஃபிங்லாம் போட்டு நல்லா பெயிண்ட் பண்ணியாச்சு. ஸோ இந்த ரிங்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலாக வந்து பாண்டுக்குனே செய்ய சொன்னது. ஸோ நீங்களும் வந்து உங்களுக்கு தெரிஞ்ச இடம் இருந்தால் நீங்களும் சொல்லலாம், இந்த மாதிரி வந்து பாண்டுக்கு வந்து நீங்கள் கொஞ்சம் திக்காக செய்யணும், அதே மாதிரி வந்து ரொம்ப நாள் வந்து நீங்கள் இதை காய விடணும். நார்மல் ரிங்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காது, ஆனால் வந்து நம்ம அக்வாரியம்க்குன்னு செய்யும்போது நல்லா ஸ்ட்ராங்காக நல்லா திக்காக செய்யணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு பாண்ட் வந்து ரொம்ப நாளைக்கு சூப்பராக வரும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து டேங்க் செஞ்சு அதுக்கு வந்து வாட்டர் ப்ரூஃபிங்லாம் போட்டு பெயிண்ட் அடித்து அந்த இடத்துல போய் செட்டப் பண்ணிட்டோம். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா அதுக்கு பின்னாடி வச்சிருக்கிற ட்ரம் தான் வந்து இதுக்கான மெயின் ஃபில்ட்ரேஷன். ஸோ இந்த ட்ரம்மில் வந்து ரெண்டே ரெண்டு ஹோல்ஸ் தான். ஸோ கீழே ஒரு ஹோல் வந்து அது வந்து இன்லெட், மேலே இருக்க ஹோல் வந்து அவுட்லெட், அப்புறம் பாட்டமில் இருக்க ஹோல் வந்து க்ளீன் பண்ணுறக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அழுக்கு வந்து கீழே போய் செட்டில் ஆயிரும். ஸோ அந்த அழுக்கு எடுக்கிறதுக்கு தான் இந்த கீழே ஒரு டேப் வச்சுருக்கோம். ஸோ இந்த ட்ரம்குள்ளே என்ன பண்ண போகிறோம் தான் வந்து இப்போ வந்து நீங்கள் பார்க்க போகிறீங்க. இதுதான் மெயின் ஃபில்ட்ரேஷன், தண்ணியை கிறிஸ்டல் கிளியர் ஆக்கிறதுக்காக யூஸ் ஆகுறது இந்த ட்ரம் தான். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து இந்த செங்கல் இல்லாட்டி ஓடக்கல்னு சொல்லுவாங்க. ஸோ ரெண்டு கல்லை வந்து நீங்கள் எது வேணாலும் யூஸ் பண்ணலாம், ரெண்டுமே வந்து ரொம்ப சீப், ரொம்ப ஈஸியாக கிடைக்கும். நீங்கள் வந்து எங்கேருந்து வேணாலும் எடுத்துகிட்டு வரலாம். இன்கேஸ் உங்கள் வீட்டு பக்கத்தில் யாராச்சும் வீடு கட்டுறாங்கன்னா அங்கேருந்து திருடிட்டு கூட வரலாம், அது உங்கள் விருப்பம். ஸோ அதை வந்து நீங்கள் வந்து ரொம்ப பீஸாகவும் உடைக்காமல் ரொம்ப பெருசாகவும் வைக்காமல் மீடியம் பீசஸாக உடச்சி பாட்டம்லேருந்து ஒரு ட்ரம்மோட முக்காவாசிக்கு நீங்கள் ஃபில் பண்ணிடணும். ஸோ இந்த ட்ரம்முக்கு நாங்கள் யூஸ் பண்ணது பார்த்திங்கன்னா 30 to 40 கல் வந்து நாங்கள் உள்ளே போட்டிருக்கோம். ஸோ அந்தளவுக்கு நீங்கள் உடச்சி உள்ளே போடணும். ஸோ செங்கல் போடுறதை விட அந்த ஓடக்கல் போட்டிங்கன்னா ரொம்ப பெட்டர். செங்கல் ஏன்னா ரொம்ப நாள் ஆக ஆக வந்து அது பொடியாக ஆரம்பிச்சிடும். ஸோ செங்கல் வந்து டெம்பரவரி யூஸ்ன்னு சொல்லலாம். அது நீங்கள் வந்து மெயினாக உங்களுக்கு ஃபஸ்ட்டே ஓடக்கல் கிடச்சதுன்னா நீங்கள் அந்த கல் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு நாங்கள் செங்கல்லாம் ஃபில் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்பாஞ்சஸ் வைக்க ஆரம்பிச்சிட்டோம். ஸோ ஸ்பாஞ்ச் வந்து நீங்கள் எந்த மாதிரி ஸ்பாஞ்ச் வேணாலும் வைக்கலாம். அதில் வந்து 3 types ஆஃப் ஸ்பாஞ்சஸ் இருக்குது. ஸோ ஒவ்வொரு அழுக்கை க்ளீன் பண்ணுற மாதிரி ஸ்பாஞ்சஸ் இருக்குது. ஒன்று வந்து பெரிய பெரிய அழுக்கை மட்டும் க்ளீன் பண்ணுற மாதிரி, செகண்ட் வந்து மீடியமாக இருக்கிறது, தேர்ட் வந்து மைன்யூட்டாக இருக்க அழுக்க கூட க்ளீன் பண்ணும். ஸோ அந்த மாதிரி வந்து கலர் ஸ்பாஞ்சஸ் இருக்குது. ஸோ பிளாக், ப்ளூ, எல்லோ, இந்த மூணு கலரில் வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கனாலே ஈஸியாக வாங்கிடலாம். ஸோ அது மாதிரி ஸ்பாஞ்சஸ் வச்சு ஃபுல்லாக நீங்கள் கவர் பண்ணிடணும், நான் கவர் பண்ணுற மாதிரியே. அதே மாதிரி இதில் இன்னொன்று நோட் பண்ணிங்கன்னா என்னோடய வாட்டர் வந்து எப்போவுமே வந்து பைப் வந்து அந்த செங்கலுக்கு கீழே தான் ரிலீஸ் ஆகும். ஸோ அப்போ தான் வந்து கீழேருந்து தண்ணி வந்து மேலே ஏறி வரும். கீழேருந்து தண்ணி மேலே ஏறி வரும்போது பார்த்தீங்கன்னா செங்கலை தாண்டி ஸ்பாஞ்சை தாண்டி செராமிக் ரிங்ஸை தாண்டி மேலே ரைஸ் ஆகி அப்புறம் ஓவர்ஃப்ளோ ஆகும்போது தான் தண்ணி கீழே விழுகும். ஸோ அந்த மாதிரி தான் செட்டப் பண்ணியிருப்போம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்பாஞ்சஸ் வச்சதுக்கு அப்புறமே பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து மேலே வந்து உள் வச்சுருக்கோம். ஸோ இந்த உள் வந்து நீங்கள் யூஸ் கண்டிப்பாக யூஸ் பண்ணுமான்னு கேட்டிங்கன்னா அது உங்கள் விருப்பம். ஸோ நீங்கள் எந்தெந்த அளவுக்கு வந்து நீங்கள் மீடியாஸில் ஸ்பெண்ட் பண்ணாலும் அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். இல்லை எனக்கு இவ்வளோலாம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டாம், ரொம்ப கம்மியாக ஸ்பெண்ட் பண்ணணும் நினச்சிங்கன்னா கம்மியான மீடியாஸ் போட்டிங்கனாலே போதும், உங்களுக்கு வந்து கண்டிப்பாக கிளாரிட்டி வந்து சூப்பராக இருக்கும். ஸோ அதிகமாக போட்டிங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், கம்மியாக போட்டிங்கன்னா கிறிஸ்டல் கிளியர் கண்டிப்பாக கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ நீங்கள் அதை பற்றி எதுவுமே கவலைப்பட வேண்டாம். ஸோ நாங்கள் உள் ஃபுல்லாக போட்டுட்டு அதுக்கு மேலே வந்து நாங்கள் வந்து செராமிக் ரிங்ஸ் நிறையா லோட் பண்ணோம். ஸோ செராமிக்கில் பார்த்தீங்கன்னா ஒயிட்டு, எல்லோ, ரெட்டுன்னு சொல்லி மூணு கலரும் வந்து ஃபுல்லாக லோட் பண்ணோம். ஒரு 10 to 15 kg பக்கம் இதில் போட்டிருக்கோம். ஸோ அந்தளவுக்கு வந்து
இந்த ட்ரம் பிடிக்கும். ஸோ செராமிக் ரிங்ஸ் போடுறதில் வந்து ரெண்டு யூஸ்ஃபுல்லான திங்ஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அது வந்து பெனிஃபிஷியல் பாக்டீரியா வந்து க்ரியேட் ஆகிறதுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். செகண்ட் திங் பார்த்தீங்கன்னா இதோட வெயிட்டு ஸ்பாஞ்சை வந்து மேலே வர விடாமல் ஸ்பாஞ்சை வந்து அங்கேயே ஹோல்டு பண்ணி வைக்கும். ஸோ அதனால் வந்து நீங்கள் வந்து செராமிக் ரிங்ஸ் போடாத மாதிரி இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து கல் வச்சே ஆகணும் ஸ்பாஞ்ச் மேலே. அப்போ தான் வந்து தண்ணி ரைஸ் ஆகும்போது ஸ்பாஞ்ச் வந்து அதுவும் மேலே வராமல் இருக்கும். ஸோ இவ்வளோ தான் இந்த ஃபில்டரோட செட்டப். நீங்கள் பார்த்தீங்கன்னா டேங்க்கில் வந்து நாங்கள் வந்து மோட்டர் வச்சு ஃபில்டருக்குள்ளே விடுவோம். ஃபில்டருக்குள்ளே வந்து பாட்டமில் தான் தண்ணி ரிலீஸ் ஆகும். தண்ணி ரிலீஸ் ஆகி ஃபஸ்ட்டு அப்படியே நிறைஞ்சிக்கிட்டே வரும். அதில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு செங்கல், அப்புறம் வந்து ஸ்பாஞ்சு, அதுக்கப்புறம் உள்ளு, அதுக்கப்புறம் செராமிக் ரிங்ஸு. ஸோ இந்த மாதிரி நிறைஞ்சிட்டு அப்புறம் வந்து ஓவர்ஃப்ளோ ஆகி திரும்ப வந்து டேங்க்கில் விழுகும். ஸோ அந்த டேங்க்கில் விழுகிற தண்ணி தான் கிறிஸ்டல் கிளியராக இருக்கும். ஸோ இது செஞ்சு செகண்ட் டேவே பார்த்தீங்கன்னா எங்களுக்கு இந்த அளவுக்கு கிளாரிட்டி கிடச்சிது. நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் உங்களுக்கு தண்ணி எந்த அளவுக்கு கிளியராக இருக்குதுன்னு சொல்லி. ஸோ ட்ரம்லேயும் கிளியராக இருக்கும், அதே மாதிரி டேங்க்லேயும் கிளியராக இருக்கும். எக்ஸ்ட்ராவாக நீங்கள் வந்து ஆல்கே ஃபார்ம் ஆகக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா அதுக்கு வந்து யூவி லைட் வந்து ட்ரம்குள்ளே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுவுமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து மேலே எக்ஸ்ட்ராவாக வந்து மூடி கொடுத்துருக்கோம். ஏன்னா வந்து நம்ம யூஸ் பண்ணுறது நம்ம வளர்த்த போகிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா ப்ரிடேட்டர் ஃபிஷ்ஷஸ். ஸோ நீங்கள் ப்ரிடேட்டர் ஃபிஷ்ஷஸ் வைக்கணும்னா கண்டிப்பாக வந்து மேலே வந்து க்ளோசிங் வச்சே ஆகணும். ஸோ இது வந்து கம்ப்ளீட்லி ஸ்டீலில் வச்சுருக்கோம். அதே மாதிரி ஃபிஷ்ஷஸ்க்கு அடி பண்ணக்கூடாதுன்னு சொல்லி நெட்டு பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து பிளாஸ்டிக் நெட்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் இன்கேஸ் ஃபிஷ்ஷு ஜம்ப் பண்ணாலும் அந்த நெட்டில் பட்டு பவுன்ஸ் தாகும், எந்த பெரிய ஒரு அடியும் படாது. ஸோ அதனால தான் வந்து ஃபுல்லாக ஸ்டீலில் செய்யாமல் நாங்கள் வந்து பாதிப்பாக தான் செஞ்சுருக்கோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா தண்ணியோட கிளாரிட்டி ரொம்ப கிறிஸ்டல் கிளியராக வந்திருக்கும். ஸோ இவ்வளோ தான் ரொம்ப சிம்பிளான செட்டப் தான் பாண்ட் பில்ட் பண்ணுறது. ஸோ நீங்கள் ஃபிஷ் டேங்குக்கு செலவு பண்ணுற காசை வந்து பாண்டில் செலவு பண்ணலாம், ரொம்பவுமே ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப ஈஸி. ஃபில்டர் மட்டும் ஒரு 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 மாதம் ரெண்டு மாதம் கழித்து கழுவுனா போதும். தண்ணி மட்டும் நீங்கள் அப்பப்போ டாப் அப் பண்ணிங்கன்னா போதும். ஸோ இது வந்து சர்க்குலேட் ஆகிட்டே இருக்கங்காட்டி தண்ணி வந்து சீக்கிரம் குறைய ஆரம்பிச்சிடும். அதனால் வந்து நீங்கள் வந்து வார வாரம் தண்ணியை வந்து ஏற்றி விட்டிங்கன்னா மட்டும் போதும், மற்றபடி இதில் மெயின்டெனன்ஸ் ஒன்றுமே கிடையாது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதில் ஃபிஷ் விடுறதுக்காக என்னோடய ஷாப்லேருந்து ரெட்டெயில் கேட்ஃபிஷ், அப்புறம் வந்து காரியும் வந்து நாங்கள் பிடிச்சிட்டு காரில் கொண்டு போனோம். ஸோ இது வந்து ரொம்ப சேஃபாக நாங்கள் பிடிச்சிட்டு போயிட்டோம். அதே மாதிரி இவர் பார்த்தீங்கன்னா அவரோட டேங்க்கில் இருக்க சில்வர் அரோனாவையும் தூக்கி பாண்டில் விடணுன்னாரு. ஸோ அதுக்காக வந்து சில்வர் அரோனாவையும் நான் வந்து கிளாத்தில் தான் பிடிச்சேன். நீங்கள் இந்த மாதிரி பெரிய பெரிய ஃபிஷ்ஷஸை வந்து துணியில் ஹேண்டில் பண்ணுறது வந்து ரொம்பவுமே பெட்டரு. ஏன்னா அப்போ தான் வந்து அது ஈஸியாக உங்களுக்கு பிடிக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். ஃபிஷ்ஷு என்ன தான் அடித்தாலும் அதுக்கு வந்து எந்த ஒரு டேமேஜும் ஆகாது. ஸோ நான் இதில் எப்படி பிடிக்கிறேன்னு நீங்களே பாருங்கள். ஃபுல்லாக சேஃபாக பிடிச்சி அதை கொண்டு போய் அதோடய பாண்டில் வந்து நான் நீட்டாக விட்டுட்டேன். ஸோ அது விட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபிஷ்ஷுக்கு வந்து ஒரு பெரிய ஸ்பேஸ் கிடச்ச மாதிரி இருந்துச்சு. ஸோ இது என்னென்னு பார்த்தீங்கன்னா 3 feet சைஸ் உள்ள அரவணா. ஸோ இந்த அரவணா வந்து ரொம்பவுமே பெருசு. இதெல்லாம் வந்து பார்த்து ஹேண்டில் பண்ணோம், கீழே விழுந்துச்சுன்னா பெரிய அடியாக படும். ஸோ நான் பிடிச்சிட்டு வரும்போதே பார்த்தீங்கன்னா ஃபிஷ்ஷுக்கு எந்த ஒரு டேமேஜும் ஆயிருக்காது. ஸோ அதனால தான் வந்து நீங்கள் எந்த ஒரு பெரிய ஃபிஷ் ஹேண்டில் பண்ணுறதுனாலும் துணி வச்சு ஹேண்டில் பண்ணுங்கள். நாங்கள் வந்து இது ஈஸியாக வந்து கொண்டு வந்து போட்டுட்டோம். இந்த பாண்டில் பார்த்தீங்கன்னா 3 fish தான் விட்டுருக்கோம். ஒன்று அலிகேட்டர் கார், ஒன்று சில்வர் அரவணா, அப்புறம் வந்து ஒரு ரெட்டெயில் கேட்ஃபிஷ். ஸோ இது மூணுக்குமே வந்து இந்த ஸ்பேஸ் போதுமானது இப்போதைக்கு. ஸோ இது மூணுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா ஸ்விம் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. ஸோ உங்களுக்கு இந்த பாண்ட் செட்டப்பில் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் அது உங்களுக்கு கண்டிப்பாக வந்து கிளியர் பண்ணி விட்றேன். அதே மாதிரி உங்களுக்கு இந்த பாண்ட் செட்டப் வேணாலும் என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். நாங்கள் கோயம்புத்தூருக்குள்ளே மட்டும்தான் செட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ அவுட்ரு செட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் ஹெல்ப் வேணும்னா கண்டிப்பாக கேளுங்க, நான் உங்களுக்கு வந்து எப்படி நான் கைட் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், என்ன மாதிரி வீடியோஸ் வேணும்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.